சார், நான் யார் தூது அனுப்பியும் வரல சார். ரமேஷை நான் ஒரு தடவை தான் சார் மீட் பண்ணியிருக்கேன். மற்றபடி அவரோட பர்சனல் விஷயங்களும் தலையிட்டது கிடையாது. என்ன போய் சந்தேகப்படுறீங்களா சார்? சந்தேகப்படல சார், உண்மையை தான் சொல்கிறேன். ரமேஷுக்கு நந்தினியை டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இதில் என்ன கொடுமைன்னா, உங்களுக்கு நந்தினி மேலே ஆசை, அதுக்கு அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும். அதுக்காக என்கிட்ட இப்படி பேசி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. முகிலன், நீ கிரிமினல் ஆரியும் எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ கிரிமினல் யோசிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்களை பிஸ்னஸ் விஷயமா பார்க்க வந்தா நீங்களே என்ன கேஸில் புக் பண்ணி உள்ள தள்ளுவீங்க போல இருக்கு. உங்களுக்கு என்னை பற்றி சரியாக தெரியல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படாதீங்க. நீங்கள் பேசுனதுலேருந்தே உங்கள் கேரக்டர் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எனக்கும் செட்டே ஆகாது. போங்க, போய் வேறு வேலையை பாருங்க. டேய் முகிலன், என் கேரட்டை கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் அந்த கேரட்டு உன என்ன பாடுபடுத்த போதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்துப்பார். வணக்கங்க. நீங்க யாரு? நான் நந்தினி, ஒர்க் பண்ற ஆபீஸோட எம்டி சிவா. ஓ, வாங்க உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ. நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயம்? உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இல்லையா? அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வர நேரம் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம நந்தினி விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலன்னு வந்தேன். அதுவும் நான் பேச போற விஷயம் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனால தான் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசலான்னு தான் உங்களை நேரில் பார்க்கலான்னு வந்தேன். என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லுங்கள். நந்தினி டிவோர்ஸ் பண்ணுற விஷயமா உங்கள் தம்பி ரமேஷ் உறுதியாக இருக்காரா? அந்த நந்தினி சகவாசமே என் தம்பிக்கு வேண்டாம் சார். அவளால் என் தம்பியோட நிம்மதி போச்சு. பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு கூட அவன் போயிட்டான் சார். அந்த நந்தினி கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு இவன் இந்த மாதிரியான கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நந்தினி ஏன் இந்த விஷயத்துல இந்த அளவு மறந்து விடுகிறான்னு தெரியல சார். அவெல்லாம் மனுஷியே கிடையாது சார். என் தம்பியோட நிம்மதியை கெடுக்கிறதுனா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் தம்பி நரக வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. புருஷன் பொண்டாட்டிய என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? உடனே என் தம்பி சந்தேகப்படுறான் சந்தேகப்படுறான்னு ஊரு பூரா தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கா. சந்தேகப்பட்டா என்ன, உத்தமேன்னு நிரூபிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு என் தம்பி மேலேயே எல்லா பழியும் போட்டுக்கிட்டு இருக்கா. சந்தேகம் உங்க தம்பி கிட்ட இல்லைங்க, நந்தினி கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் எதிர்ச்சியா பார்த்தா கூட நான் தப்பா பாக்குறேன் சொல்லிட்டு ரொம்ப தப்பா நினைச்சுக்கிறாங்க என் மேல. அதுவும் இல்லாம அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி, அதாவது உங்க வீட்டுக்கிட்ட சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வந்து என்ன மிரட்டிட்டு போயிருக்காரு. நான் எவ்வளோ தப்பு பண்ண சொல்லி கூட அவர் கேட்கல. நேராக வீட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒய்ஃப் கிட்ட அவளும் என்னை சந்தேகப்பட்டு என்னை படாத பாடு படுத்தி எடுத்துட்டாங்க. அவளுக்கு என்னை பற்றி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என் வீட்டுக்காருக்கு அறிவே கிடையாதுங்க. அந்த நந்தினியை தங்கச்சி தங்கச்சின்ல தாங்குறாரு. என்னைக்கு தான் அந்த நந்தினியை பற்றி புரிஞ்சுக்க போறாரோ தெரியல. உங்க புருஷன் ரொம்ப நல்லவருங்க, அவர்கிட்ட புரியுற மாதிரி சொன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. நேற்று என் கம்பெனிக்கு நந்தினி பக்கம் தான் வந்தாரு. அப்போ அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் மன விட்டு பேசினேன். என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என் மேலே தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. நந்தினி கிட்ட என்னை பத்தி சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாலும் அந்த நந்தினி புரிஞ்சுக்கவே மாட்டா சார். அவகிட்ட சொல்றதும் ஒண்ணு, செவத்தை பார்த்து பேசுறதும் ஒண்ணு. நந்தினியை பத்தி என்னதான் குறை சொன்னாலும் என்னால ஒரு விதத்தை நந்தினிய நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவகிட்ட சொல்றதும் ஒண்ணு, செவத்தை பார்த்து பேசுறதும் ஒண்ணு. நந்தினியை பத்தி என்னதான் குறை சொன்னாலும் என்னால் ஒரு விதத்தை நந்தினிய நல்லா புரிஞ்சிக்க முடியுது. வேலையில் அவங்க ரொம்ப சின்சியர். அவங்க என் கம்பெனிக்கு வந்த பிறகு தான் என் கம்பெனி பல மடங்கு டெவலப் ஆச்சு. இன்னைக்கு இந்த அளவு நான் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு நந்தினி உழைப்பு ஒரு காரணம். மற்ற விஷயத்தில் அவங்க எப்படி இருந்தாலும் ஒர்க்கில் அவங்க ரொம்ப சூப்பர். அவங்களுக்கும் ரமேஷும் தான் ஒத்துப்பிள்ளை தவிர ஒர்க் விஷயத்தில்
எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே ஒத்துப்போகுது. அவங்களுடைய ராசினால தான் இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். அவங்களைய லைஃப் முழுக்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே சார். உங்களை ரொம்ப புத்திசாலி நினைச்சேன். இன்னுமா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க முடியல. எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆனா அத நானா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். ஓப்பனா சொல்றேன், நந்தினி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நந்தினியோட அந்த பிடிவாத குணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்ன அவன் மேல ரொம்ப ஈர்ப்பு உண்டாக்குச்சு. என் பிசினஸ்க்கு ஏத்த டேலண்ட் அவகிட்ட இருக்கு. அவன் மட்டும் லைஃப் பார்ட்னரா அமைஞ்சா இன்னும் என் கம்பெனியை பெரிய லெவலில் கொண்டு வந்துருவேன். சார், நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நந்தினிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எந்த தைரியத்துல மறுபடியும் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றீங்க? உங்க மனைவி இதுக்கு ஒத்துக்குவாங்களா? நீங்க மட்டும் நந்தினிய சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னா உடனே என் வைஃபை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். சார், டைவர்ஸ் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. கோர்ட்ல ரீசன் கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு குழந்தையே இல்ல. இந்த ஒரு காரணம் போதாதா என் வைஃபை டிவோர்ஸ் பண்றதுக்கு? நீங்க உங்க வைஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதுக்கு நான் உதவி பண்ணணும். சரி, ஓகே, இதுல எனக்கு என்ன கெயின்? இவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ண போறீங்க, உங்களுக்கு லாபம் இல்லைனா எப்படி? ஒரே கல்லுல 2 மாங்காய் நீங்க அடிக்க போறீங்க, புரியலையா? உங்க தம்பிக்கு நீங்க நினைச்ச மாதிரி நந்தினிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். நந்தினியோட வாழ்க்கை கெடுத்துவங்கிற பழிக்கும் பழிச்சொலுக்கும் நீங்க ஆளாகாம எனக்கு நீங்க நந்தினியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கூடவே நான் கொடுக்குற நல்ல அமௌண்ட்டையும் நீங்க வாங்கிக்கலாம். என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா சார். எம்எல்ஏ எந்த தப்பும் வராது. பணத்துக்கு பணமும் ஆச்சு, பேருக்கு பேரும் ஆச்சு. சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? நந்தினி மனசுல என்னை பத்தின தவறான அபிப்பிராயங்கள் இருக்கு, அதை மாத்தி அவங்களுக்கு என்னை பத்தி நல்ல அபிப்பிராயங்கள் வர மாதிரி செய்யணும். இது உங்களாலையும் உங்க ஹஸ்பண்டாலையும் மட்டும்தான் முடியும். அப்புறம் ரமேஷ் நந்தினியை டைவர்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கு வைக்கணும். இதுக்கு முட்டுக்கட்டே இருக்க போறது உங்க ஹஸ்பண்ட் மூர்த்தியும் அந்த லாயர் முகிலும் தான். இவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சு நந்தினி ரமேஷ் டிவோர்ஸ் பண்றதுக்கு நீங்க சம்மதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் என்னோட நிலைமையும் எனக்கு குழந்தை இல்லைங்கிற வருத்தத்தையும் நந்தினிட்ட எடுத்து சொல்லி நான் நந்தினிய எந்த அளவு சின்சியரா லவ் பண்றேன்ற விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சு என்னை கல்யாணம் பண்றதுக்கு நந்தினிட்ட நீங்க சம்மதம் வாங்கலாம். சம்மதம் வாங்கலாம்? அடேங்க அப்பா, இவ்வளவு வேலை செய்யணுமா? இவ்வளவு வேலை செய்யணும்னா கொஞ்சம் செலவாகுமே சார். பணத்தை பத்தி நீ கவலைப்படாதீங்க. காலம் முழுக்க நீங்க செலவு அழிச்சாலும் செலவே ஆகாத அளவு பணத்தை நான் தரேன். ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன், நந்தினியை விட்டா உலகத்துல வேற யாரும் பொண்ணே இல்லையா? அவளை போயா லவ் பண்றீங்க? நந்தினிய ராசிக்காரி, அதிர்ஷ்ட தேவதை. அந்த அதிர்ஷ்ட தேவதை எனக்கு சொந்தமாகணும். அதுக்காக நான் எவ்வளவு விலை கொடுத்துக்கும் தயாரா இருக்கேன். உங்களால முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும் சார். இதை தவிர எனக்கு வேற என்ன வேலை? கூடிய சீக்கிரத்துல உங்களையும் நந்தினியும் ஜோடியா மனக்கோலத்துல நிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஹஸ்பண்ட் மூர்த்தியும் அந்த லாயர் முகிலனையும் நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணணும். அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா. ஓகே சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த டீலிங் நமக்குள்ள இருக்கட்டும், உங்க ஹஸ்பண்ட் தெரியக்கூடாது. ஓகே, நான் தெரியாம பாத்துக்கிறேன். சரி சார். ஓகே, நான் வரேன். நந்தினி, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு. எனக்கு ஒன்ன பிடிக்காதுதா, ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் வாழ்க. மணி எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறாங்கிற நினைப்பு இருந்தா இப்படி லேட்டா வருவீங்களா?
எனக்கு இந்த வீடு வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாங்கிற முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஏன் இப்ப என்ன நடந்துச்சுன்னு மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறுது? நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் நான் பலிகடா ஆக முடியாது, அதனால உன்னை விட்டு விளைக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க, என்ன சொல்றீங்க? டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலான் இருக்க, கையெழுத்து போட நான் தயாராக இருக்கேன். நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ நமக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும். நானும் உன்னை விட்டு விலகி ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ஏங்க இப்படி கூறுகட்டுத்தனமாக பேசுறீங்க? என்ன டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஏங்க நான் அப்படி என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? வேண்டாண்டி, என்னை எதுவும் கேட்காத, என் வாயை கிண்டி அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்குவேன். ஒழுங்கா மரியாதையா கையெழுத்து போட்டு கொடுத்துரு. ஏங்க நான் அப்படி என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? வேண்டாண்டி, என்னை எதுவும் கேட்காத, என் வாயை கிண்டி அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்குவேன். ஒழுங்கா மரியாதையா கையெழுத்து போட்டு கொடுத்துரு. ஜீவன மாம்சபாது நீ என்ன கேட்கறியோ அத்தனையும் அழுது தொலைக்கிறேன். என்னை விட்டுரு. ஐயோ ஆண்டவனே, ஏன் தான் இந்த மனுஷன் புத்தி கெட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரோ? ஏங்க நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் அதை மட்டும்தான் நான் கேட்பேன். நான் உன்னை நம்ப மாட்டேன்டி. நந்தினி ஒரு பொண்ணுதான்னு நீ நினைச்சிருந்தா அவ வாழ்க்கை இப்படி நாசமாக்கி இருப்பியாடி. உன் தம்பி மோசமானவனாக இருந்தாலும் அவனை நம்பி அந்த பொண்ணு வந்ததெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீயும் அந்த பொண்ணுமா சேர்ந்து அடுத்து ரமேஷை திருத்தி நல்லவனாக்கியிருக்கணும். இன்னார் அவன் திருந்திருந்தானா நந்தினிக்கு நல்லது ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. காலம் முழுக்க உன்னையே கடவுளாக நினச்சி கும்பிட்டு இருந்திருப்பா. செஞ்சியா நீ? இல்லையே, நீ என்னமோ மகாராணி மாதிரியும் உன் தம்பி என்னமோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரியும் நினச்சிட்டு அவளை படாத பாடுபடுத்தி எடுக்கிறீங்க. கல்யாணம் ஆன பூசுல புருஷ வீட்டுக்கு எவ்வளோ ஆசையோடு வந்திருப்பா. அவளோட ஆசையில் மண்ணள்ளி போட்டிங்களாடி. வந்த கையோடவே அவள் வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டீங்களாடி. இந்த பாவ ஏழையில ஜம்மத்துக்கு தீராதடி. என்னங்க, நான் என் தம்பி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானங்க இதெல்லாம் செஞ்சேன். இப்போ உன் தம்பி நல்லா இருக்கானாடி சொல்லடி. நீ என்னவோ உன் தம்பிக்கு நல்லது பண்ணுறதா சொன்னையே, இப்போ அவன் நல்லா இருக்கானாடி? நாயை விட கேவலமாக இருக்கா. என்னங்க பண்ணுறது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்போதாங்க நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு புரியுது. நான் வேணா நந்தினி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டுமா? எனக்கு உங்களையும் பிடிக்கும், என் தம்பியையும் பிடிக்குங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேங்க. நீங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன டைவர்ஸ் பண்றேங்கிற முடிவை மட்டும் மாத்திக்கங்க. நீ நல்ல நடிப்பின்னு எனக்கு தெரியும்டி, உன்னை நான் நம்ப மாட்டேன். நான் உன்னை டைவர்ஸ் பண்றதா உறுதியா முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நந்தினி அனுபவிக்கிற வேதனைய நீயும் அனுபவிக்கணும், அப்பத்தாண்டி உனக்கு அந்த புத்தி வரும். நான் தான் நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றேன்ல. நீ மன்னிப்பு கேட்டா நந்தினியோட வாழ்க்கையில் நல்லது நடக்குமா? அவர் ரமேஷோட என்னைக்கு சந்தோஷமா வாழ்றாளோ அன்னைக்கு தான் உன் மேல இருக்கிற கோபம் எனக்கு தீரும். சரிங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நந்தினி கிட்டயும் ரமேஷ் கிட்டயும் பேசி அவங்க ரெண்டு பேர் மனசையும் மாத்தி எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறேங்க. என்ன நம்புங்க. நீ சொன்னிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் முன்னாடி வந்து நில்லு, நான் உன்னை நம்புறேன். ஆனா நந்தினி ரமேஷ் கூட வாழ ஒத்துக்கணுமே. அத நான் பாத்துக்கிறேன். நீ ரமேஷ ஒழுங்கா திருத்தப்பாரு, அப்புறம் எல்லாமே நல்ல விதமா முடியும். நீங்க சொன்ன சரிதான். எப்பாடு பட்டாவது ரமேஷையும் நந்தினியும் ஒன்னு சேர்த்து வச்சிடணுங்க. இத பாருங்க, ஆனா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ற முடிவை மட்டும் மாத்திக்கணும். அது நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைக்கிற மாதிரி டைவர்ஸ் அது இதுன்னு பேசுறாரே. சிவா சார் வேற லட்ச லட்சமா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. சிவா சாரை நம்பி இவரை கைவிடுறதா, இவரை நம்பி சிவாவை கைவிடுறதா, ஒரே குழப்பமா இருக்கே. எதுக்கும் பொறுத்திருந்து பாப்போம். வாங்க சார் உட்காருங்க. என்ன சார், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சார்? நந்தினி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவுலாம் உதவி பண்றீங்க. உங்களை வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஒரு டம்ளர் காபி கொடுக்கறதுனால குறைஞ்சு போயிட மாட்டோம். சாந்தி, சாந்தி ஒரு டம்ளர் காபி எடுத்துட்டு வாமா. ஆ எடுத்துட்டு வரேங்க. உங்களை நினச்சி எனக்கு பெருமையா இருக்கு சார். நந்தினிக்கு அண்ணல்லாத குறைய நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. இந்த ரமேஷ்ல உங்க கால் திசை கூட பெறமாட்டார் சார். காபி எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இவங்கதான் என்னோட வைஃப், பேரு சாந்தி.
அந்த ரமேசன் செல்லத்து மேல செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து குடிச்சு வராக்குனதே இவதான். என்ன சார், ஏன் முன்னாடியே உங்க வைஃபை பத்தி தப்பா பேசுறீங்க? மேடம், அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல பரவாயில்ல சார், அவர் எப்பவுமே இப்படிதான். வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி என்ன கிண்டல் பண்ணலன்னா அவருக்கு தூக்கமே வராது. நந்தினியோட டைவர்ஸ் கேஸில் நந்தினிக்கு ஆதரவா ஆஜராகிற வக்கீல் இவருதான். பேர் முகிலன். ரொம்ப ஃபேமஸான லாயர். நீயும் தம்பியும் பண்ண பாவத்துக்கு நான் பிராயத்தம் தேடிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு காஃபி கொடுத்து உபசரிச்சதுக்கு. காப்பி என்னங்க சார், உங்களுக்கு நல்ல விருந்தே வச்சு அனுப்பலான்னு நினச்சேன், நீங்கள் டைம் கொடுக்கல, அதனால தான் காப்பியோடு அனுப்புகிறேன். இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அப்போது நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? சரி, நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து இறங்கிக்கிறேன். ஆ சரிங்க சார். அப்போ கிளம்பலாம். மேடம் நான் கிளம்புறேன், போகலாம் சார். போகலாம். இவன்தான் லாயர் முகிலனா? இவனை சரி கட்டுறதே பெரிய கஷ்டம் போல இருக்கே. என் வீட்டுக்கார் வேற இவன் கூடவே இருக்காரு. இவனை தனியா சந்திச்சு பேசினாலும் எப்படியும் என் புருஷங்கிட்ட போட்டு கொடுத்துருவான். என்ன பண்றது? ஓகே. ஹலோ, ஹாய் சாந்தி, ஹவ் ஆர் யூ? எனி குட் நியூஸ்? பேட் நியூஸ். என்ன சொல்றீங்க? அந்த லாயர் முகிலனை என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு. முகிலன் கிட்ட என் தம்பி ரமேஷ பத்தி ரொம்ப கேவலம் கேவலமா பேசி வச்சிருக்காரு. எனக்கு என்னமோ அந்த லாயர் முகிலனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் தோணுது.